हलो फ्रेंड्स वेलकम टू उमास कुकरी इन्नैक्कु नम्ब पारंपरियमाना तेंगाय सुगियन एप्पडी सेय्यिरदुंगरत पाक्कलाम इदु वेलियिल मुरुमुरुन्नु उल्ल साफ्टावुम पूरणत्तोड साप्पिडुरदुक्कु सुवैया इरुक्कुम இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பூரணம் செய்யறதுக்கு பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் உருகுனதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பை சேர்த்துருங்க முந்திரி பருப்பை 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு கோல்டன் ப்ரௌன் வந்ததும் 1/4 கப் துருவிய தேங்காயை சேர்த்துடுங்க 1/4 கப் தேங்காய்ங்கிறது ஒரு பெரிய தேங்காயில் ஒரு மூடி தேங்காயை அப்படியே எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு தேங்காயை நல்லா கலந்துக்கோங்க இந்த அளவு தேங்காய்க்கு 7-8 சுகியன் செய்யலாம் இது கலர் மாறாமல் தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க கையில் எடுத்து இது போல் அழுத்தி பார்த்தீங்கன்னா தேங்காயில் இருக்கிற எண்ணெய் வெளியில் வரணும் இந்த ஸ்டேஜில் 1/2 கப் துருவிய வெல்லத்தை சேர்த்துடுங்க கூடவே டேஸ்ட்டுக்காக 2 ஸ்பூன் சர்க்கரையையும் சேர்த்துருங்க இதை நல்லா கலந்து விட்டு வெல்லம் கரைஞ்சி தேங்காயோட சேர்ந்து வர்ற வரைக்கும் கலந்துக்கோங்க வாசனைக்காக 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருங்க 4 ஏலக்காயை மிக்சி ஜாரில் சேர்த்து 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து பொடிச்சு நான் இதில் சேர்த்துருக்கேன் வெல்லம் இது போல் உருகி வெளியில் வரும்போது இது கெட்டிப்படுறதுக்காக 1 ஸ்பூன் அரிசி மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கிடுங்க இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி 10 நிமிஷத்துக்கு இதை ஆற விட்டுடுங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் இதை பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க புளிக்க வைக்காத அன்னைக்கே அரைச்ச ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு எடுத்துக்கோங்க இட்லி மாவோட கன்சிஸ்டன்சி இது மாதிரி கெட்டியாக இருக்கணும் நம்ம உருட்டி வச்சிருக்கிற பூரணத்தை இட்லி மாவில் சேர்த்து எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க எண்ணெய் மிதமான சூடானதும் நம்ம டிக் பண்ணி வச்சிருக்கிற சுகியனை 1-1 எண்ணெயில் சேர்த்துருங்க இது பொரிக்கிறதுக்கு எண்ணெய் மிதமான அளவு காஞ்சிருந்தா போதும் ரொம்ப சூடாயிடுச்சுன்னா டக்குன்னு கலர் மாறிடும் சுகியனை சேர்த்ததுமே அடுப்பை டக்குன்னு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் நிதானமாக திருப்பி விட்டு கலர் மாறாமல் எடுத்துடுங்க தோசை மாவு பயன்படுத்தி இருக்கிறதுனால டக்குன்னு மொறுமொறுப்பு வந்துடும் அதனால் கோல்டன் ப்ரௌன் வர்றதுக்கு முன்னாடியே எடுத்துடுங்க இதுபோல் அதிகமாக கலர் மாறாமல் ஒயிட்டாக இருக்கும்போதே எடுத்துடுங்க வரலட்சுமி விரதம் கோகுலாஷ்டமி தீபாவளி போன்ற பண்டிகைகளுக்கு இந்த தேங்காய் சுகியனை செய்யலாம் முறுமுறுப்பான தேங்காய் சுகியனை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்